வணக்கம். தேசத்தின் குரலுக்காக நான் அனாமிகா எட்வர்ட். 64 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்ய ராணுவ வாகனங்கள் அணிவகுப்பு. ரஷ்ய படைகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர். 14 குழந்தைகள் உட்பட 352 பேர் கொல்லப்பட்டதாகவும், 116 குழந்தைகள் உட்பட 1684 பேர் காயமடைந்துள்ளதாக கார்கிவ் மேயர் தெரிவித்துள்ளார். தலைநகர் கீவ் மீதும் மீண்டும் தாக்குதலை நடத்தி வருகிறது ரஷ்யா. உக்ரைனில் தாக்குதல் நடத்தும் ரஷ்யா மீது போர் குற்ற விசாரணை நடத்தப்படும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் கரிம் கான் தெரிவித்துள்ளார். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி, தலைநகர் கீவில் இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்ய இராணுவ வாகனங்கள் அணிவகுத்திருக்கின்றனர். ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடை விதிக்கவும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பவும் அமெரிக்கா உறுதியளித்திருப்பதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டைட்ரோ குலேபே தெரிவித்திருக்கிறார்.